என்ன சூர்யா? ம், மீரா என்ன தண்ணி போட்டுருக்கல? ஆ, ஒன்றாகாது. கல்யாணத்துக்கு முன்னே அவன் தான் எனக்கு பார்ட்னர் தண்ணி அடிக்கிறது. கல்யாணத்துக்கு பிறகு நான் தான் நிறுத்த சொல்லிட்டேன். இங்கே பாரு, உன்னை விட அவளை நல்லா தெரியும். ஒரு பொம்மையை கூட அவள் விட்டு கொடுக்க மாட்டான். அந்த பொம்மையை யாராவது அபகரிக்க நினச்சா அந்த பொம்மையை அழித்து அபகரிக்க நினைக்கிறவங்களையும் அழிச்சிருவா. எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும். அவள் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். ஒரு வகையில் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கு. தப்பை தெரியாமல் செய்ய தெரியல உங்களுக்கு. இங்கே பாருங்க, ஆம்பளைன்னா அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்வான். எல்லா பொம்பளைங்களும் தன்னோட புருஷன் ராமனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லா பொம்பளைங்களுக்கும் தன்னோட புருஷன் ராமனாக இல்லைன்னு தெரியும். ஒரு நம்பிக்கைக்காக ராமனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதை கூட உங்களுக்கு சரியாக செய்ய தெரியலையே. நீங்களும் ஒரு பிஸ்னஸ்மேன், நானும் ஒரு பிஸ்னஸ்மேன். உங்களுக்கு உங்களோட பலமும் என்னோட பலவீனமும் நல்லாவே தெரியும். ஒருவேளை நீங்கள் வெளியே போய் பிஸ்னஸ் பண்ணால் என்னை விட பெரிய ஆளாக வரலாம். அதுக்காகவா நான் உங்களை வளர்த்து விட்டேன்? நானா வளர்ந்தேன். ஏதோ வளர்ந்துட்டீங்க, இப்போ ஆலமரமாக இருக்கீங்க. வேரோட நகத்தை நினச்சா அப்புறம் நிலமும் தாங்காது, மரமும் தாங்காது. என் மகனை தேடி கண்டுபிடிக்கணும். அவங்ககிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கணும். அவனுடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கணும். இப்போ என் கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கிற மாதிரி. இவன் என்ன, நான் கம்பெனிலேருந்து போயிடுறேன். அப்படியே எல்லாத்தையும் விட்டு விலகிருங்க. என்னோட மகளோட வாழ்க்கையை சேர்த்து என்ன, என்னுடைய மகளுடைய வாழ்க்கைக்காக நஷ்ட ஈடுகட்டு உங்கள் மேலே வழக்கு போடுவேன். என் கம்பெனியில் பணத்தை எடுத்துட்டீங்கன்னு போலீஸ் கூட உங்களை கைது பண்ணலாம். மிரட்டுறீங்களா? கேட்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ம், என்ன பண்ணுறது? அவள் கண் பார்வையிலே நீங்கள் இருக்கணும்னு என் மகள் கேட்டுக்கிட்டான். புரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் என் மகனுக்கு நிழலாக இருக்கக்கூடாது. சரியா, நாளைக்கே நீங்கள் ராம தேட புறப்படுறீங்க. என் மகளும் கூட வருவாள். நான் சொன்ன பொம்மை கதை ஞாபகம் இருக்குல்ல, அந்த பொண்ணோட நீங்கள் இருந்த ஒரு படமே போதும் விவாகரத்து வாங்கி உங்களை நடுத்தருவில் நிற்க வைக்க. அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு தான். ராம், இன்னும் கொஞ்சம் நீ பொழைச்சிக்கிட்ட ராம். கண்ணை திறந்துரு. நீ கண்ணை திறந்தால் எல்லாம் சரியாயிரும். எல்லாமே நாளையிலேருந்து புதுசாயிரும். அதுக்கப்புறம் சந்தோஷம் மட்டும்தான். ராம், ராம், நம்பிக்கை விட்டுறாத. இன்னும் கொஞ்சம் ராம், இன்னும் கொஞ்சம். இதெல்லாம் வந்து முன்ன வந்து ஒரு சினிமா தியேட்டர்.
துணியை எடுக்காததால் நேற்று பெய்த மழையில் துணி நனைந்து விட்டன. இன்று வடை அதற்கு நான் காரணம் இல்லை. வீடியில் குப்பை தொட்டியை தான் லெட்டர் பாக்ஸாக பயன்படுத்துவீங்களோ? ஃப்ரேசஸில் லெட்டரை குப்பை தட்டில் வீசினா தான் எடுத்து படிக்கிறாங்க. என்ன செய்யுது? எழுதின அத்தனை வரையில் அவ்வளோ எழுத்துப்பழம் இருக்குது. வாடகைக்கு வடைன்னு எழுதி வச்சுருக்கீங்க. அது வாடைன்னு புரிஞ்சிச்சுல, அதுவே போதும். நான் இங்கே வீட்டு வேலை தான் செய்ய வந்திருக்கேன். இலக்கணம் படிக்கவோ படித்து கொடுக்கவோ இல்லை. ம், சமைக்கிற பொண்ணுக்கு என்ன திமுரு? வயலின் வாசிக்கிற உங்களுக்கே இருக்கும்போது சமையல் தெரிஞ்ச எனக்கு இருக்கக்கூடாதா? வயலின் சமையல் ஒன்றா? எல்லாமே ஒன்று தான். வயலின் வாசிக்க தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, சமையல் தெரிஞ்சிருந்தாலும் நான் சம்பாதிக்கிறேன். எல்லா கலையும் ஒன்று தான். என்ன சொன்னீங்க? எல்லா கலையும் ஒன்று தான் சொன்னேன். அதில் உயர்ந்தது தாழ்ந்தது எதுவுமே இல்லை. சோசியலிஸ்டோ அப்படின்னா தெரியாதா? தெரியாமலே இவ்வளோ பேசுகிறீங்க. ஏதோ மனசுக்கு பட்டது சொன்னேன். நல்லா பேசுகிறீங்க. சரி, எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? ஏன், கூட சம்பளம் கொடுக்க போகிறீங்களா? தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் மரியாதையாக பேசுவேன். பார்த்தீங்களா, இப்போ தானே சொன்னேன் எதுலேயும் உயர்ந்தது தாழ்ந்தது இல்லைன்னு. படித்தா மட்டும் மரியாதை கொடுப்பீங்களா? அப்படி இல்லை. சரி, எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? இந்த வேலை செய்கிற அளவுக்கு படிச்சிருக்கேன். புதிராகவே பேசுகிறீங்க. சரி, நீங்கள் பசியில் வந்திருப்பீங்க, நான் சாப்பாடு எடுத்து சாப்பாடு கூட போடல, இப்படி என்னதான் வேலை செய்யுதோ? வந்துட்டீங்களா? சூடா ஒரு டீ போட்டுமா? உங்க வீட்டில் ஒரு துள் தான், சூப்பர் டேஸ்ட். வேணா சம்பளத்திலிருந்து கழிச்சுக்கீங்க. ஒண்ணுமே பேச மாட்டீங்களா? என்ன பேச வேண்டிய கிடக்கு? ஏன் குறுகி சாப்பாடு போடல? அது வந்து இனிமேதான். நீங்க மட்டும் நல்லா கூட்டிக்கங்க, அதுக்கு பசிக்காது? பசிக்கும் தான். அப்ப போய் சாப்பாடு போடுங்க. டீ ஆன் டீ இல்ல. Thank you.
மார்னிங். இன்னைக்கு கிளாஸ் போலியா? ஓ சாரி, நான் அதெல்லாம் கேட்கக்கூடாதுல. குருவிக்கு அதெல்லாம் காலையே போட்டேன், அதான் நேற்று நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன்ல. சாரி. எதுக்கு சாரி? நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, நான் என் வேலையை நல்லா பார்க்கணும்ல. ஆனால் என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசிடக்கூடாதுல்ல. பரவாயில்ல, பழகி போச்சு. ஆ, நேற்று கடைசியாக உங்ககிட்ட தான் பேசினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்தேன், அதுக்கப்புறம் படுத்துட்டேன். நேற்று சாயங்காலம் படுத்தேன்னா இப்போ தான் எழுந்திருக்கிறேன். அதுக்கு பேர் எங்கள் ஊரில் கும்பகர்ண தூக்கம். ஏதோ ஒரு தூக்கம். ஆனால் நல்லா தூங்கி எழுந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணதில்ல? உண்மைதான், ஆனால் நான் நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் தூங்கினா கனவு வருதே? நல்லது தானே? எனக்கு நல்ல கனவே வருதில்ல. சில நேரத்தில் கனவு வாழ்க்கையோட கொடூரமானது. சில சமயங்களில் கொடூரமான கனவு கூட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படி? ஆமாம், கனவுல அழுகிற நாம நாம இல்லை, கனவுல சாகிற நாம நாம இல்லை. சில சமயங்களில் கனவுல வலிக்கும், ஆனால் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. ஆமாம்ல, நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையோட சம்மதம் அந்த மாதிரி ஆகும்ல. கனவுல நம்ம யார் யாரையோ பார்க்குறோம், அதே மாதிரி நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையும் யாரோ கண்ற கனவாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஏ, வாழ்க்கையில் உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனையா? சொல்லுங்க கேட்போம். விட்டா கதை கேட்க ஆரம்பிச்சிருவீங்களே, போங்க போய் வேலையை பாருங்க. சரியான சிடுமூஞ்சில இவரே கூப்பிட்டு கதை சொல்லுவாராம், நம்ம ஏதோ ஒரு கிட்ட கத்து வரோம். இந்த ஆம்பளைங்களே புரிஞ்சு முடியல. இன்னைக்கு சண்டேல, அதான் கிளாஸ் வைக்கல. நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தெல்லாம் என் என்கிட்ட சொல்லிக்கிட்டு நான் என் வேலையை மட்டும் பார்க்குறேன். நான் பேசுறது கேட்குறதும் உங்கள் வேலை தான். ம், பேசுங்க, கேட்குறேன். ஆனால் பதில் மட்டும் எதிர்பார்க்காதீங்க. அட, ஏன் உங்களுக்கு கடுப்பு? ஐயோ சாமி, நீங்கள் தயவு செஞ்சு சிரிக்காதீங்க. சிறு சிறுன்னு ஏறுங்க, அப்போ தான் நானும் அலர்ட்டாக இருக்க முடியும். நீங்கள் இப்படி திடீர் திடீர்னு காரண அன்பெல்லாம் நம்பக்கூடாது. நான் என்ன பண்ணுறது, என் கேரக்டர் அப்படி. நீங்கள் முதலாளி, உங்கள் கூட உட்காந்து நான் பேச முடியுமா? எனக்கு நிறைய வேலை இருக்குது. சரி, தப்பு தான், நான் ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல பேசிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. கது திறக்கலாமே. நான் இங்க வீட்டு வேலை பார்க்க மட்டும் தான் வந்திருக்கேன், கது திறக்கலாம் என் வேலை இல்லை. ராம், 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 நம்ம குடும்ப மதிப்பு தெரியாம நடந்துக்கிற ராம், உனக்கும் உங்க அப்பாவுக்கும் பிரச்சனை, நான் என்ன பண்றது? பிளீஸ் ராம், எனக்கு இனிமே நின்னு பழக்கம் இல்ல, கதவை தர. ராம், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்.
உன்னை நினச்சி உங்கள் அப்பா ரொம்ப கவலைப்படுறாராம். உங்கள் அப்பா வீடு, உங்கள் அம்மா உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க, சொன்னால் கேளு. ராம், ராம் கதவு திறக்க போறியா இல்லையா? சரி, உன் இஷ்டம். உன்னோட அந்த முடிவில் நானும் பாதிக்கப்படுறேன். ராம், எதுவும் பிரச்சனையா? சமைக்கிறது மட்டும் தான் உங்கள் வேலை, தேவையில்லாதெல்லாம் கேட்காதீங்க. எனக்கு தேவைதான். ராம் ஆரம்பத்தில் ரொம்ப விரக்தியோடு தான் அங்கே வந்தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முகத்தில் சிரிப்பே பார்க்க முடியுது. அதனால் நம்ம அவசரப்பட வேண்டாமே. ஆமாங்க, ராம் இப்போ தான் கொஞ்சமாவது ஜோக்கெல்லாம் சிரிக்கிறாரு. இந்த நேரத்தில் நீங்கள் பழசெல்லாம் பேசுனீங்கன்னா அவருக்கு தேவையில்லாத சங்கம் தான் வரும். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமாங்க? ஏதாவது செய்யணும்ல. யார் விட சொன்னா? அதுவா புரிய வைப்போம். கவலைப்படாதீங்க சரியா, ராமும் படிச்சவர் தானே, போக போக புரிஞ்சுக்குவார். சரி, இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். இப்போதைக்கு ராமோட நிலைமை என்னான்னு என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். சூர்யா, நீங்கள் ராம வீட்டில் போய் பார்ப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக வீட்டு அடைச்சி கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ என் மேலே சந்தேகம் வந்திருக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவருங்க தங்க ஒத்துக்கிட்டு போட்ட முதல் கண்டிஷனே அவர் தங்குற இடம் உங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறது தான். அவன் கேகேபியில் காரை விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவன் இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கணும்னு நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கால் பண்ணேன். உங்கள் பாதுகாப்பில் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. சரியான இடத்துல இருக்கான்னு தான் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்திருக்கேன். நீங்கள் கேட்டப்ப இவர் முடிச்ச மொழியை பார்க்கணுமே, சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல். உங்கள்கிட்ட நல்லா பொய் சொல்ல முடியல சூர்யா, அதனால தான் அவன் பேச்சையும் மீறி உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன். எங்கள் ரிலேஷன்ஷிப் கெடாமல் இருக்க நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரி, நான் இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் பயப்படுற மாதிரி, உங்கள் ரிலேஷன்ஷிப் பாதிக்கிற மாதிரி எந்த விஷயமும் நடக்காது. முதல்ல நீங்கள் அவர் வீட்டில் பார்க்குறத விட்டுட்டு பப்ளிக் பிளேஸில் பார்க்க முயற்சி பண்ணுங்கள். ஐயோ மேனன், நீங்கள் சொல்கிற மாதிரி அவனை நான் பப்ளிக் பிளேஸில் பார்த்து அங்கே வச்சு அவன் என்ன அசிங்கமாக பேசிட்டானா, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ராம் நிச்சயம் அந்த மாதிரி செய்ய மாட்டான். ஏன்னா இந்த ஊரில் அவன் நல்ல பேர் இருக்குது, அதை அவன் கெடுத்துக்க மாட்டான். என்ன, இந்த ஊரோட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணலாம், பட் அவனை சமாதிக்க வச்சிடலாம். சரி சூர்யா, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க? எங்களுக்கு இங்கே ஒரு பங்களா இருக்குங்க, அங்கே தான் தங்குறேன். சரி சூர்யா, ராமோட சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்கு என்ன செய்யணுமோ நம்ம ட்ரை பண்ணுவோம். ஷோ, சரி நான் கிளம்புறேன். ஓகே, பாய். தேங்க்ஸ். ஓகே. La 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 la